ரம்யாஸ் குக்கிங்கில் குக் வித் கோமாலியில் தர்ஷன் செஞ்ச ஸ்பினாச் அண்ட் கார்ன் குய்ச்சே தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, இதோட ப்ரிப்ரேஷன் என்னென்ன சொல்லி நம்ம பார்த்துடலாம். வாங்க கிச்சனுக்கு. மிக்சிங் பவுலில் ஒரு கப் போல் மைதா சேர்த்துருக்காங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இதோட ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காய்த்தூள், கால் டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள். முதல்ல இந்த அத்தனையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே கால் கப் போல் நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய பட்டர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், ஃபஸ்ட்டு பட்டர் அதில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்படி மாவு எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தா நம்மளுக்கு இப்படி ஷேப் ஹோல்ட் ஆகணும். ஸோ இது போல் வரணும். இப்போ இங்கே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஓமத்தை எடுத்து தண்ணியில் எடுத்து போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ இது ஓம தண்ணி போட்டு நம்ம பிணைஞ்சிக்க போகிறோம். மொத்தமும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துவாங்க, பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. இது போல் டோ போல் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஒரு கவர் போட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்ங்க. ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிருக்குங்க. இப்போ நம்ம இதை விரிச்சிக்கலாம். கீழே ஒரு பட்டர் பேப்பரோ இல்லை கிளிங் ரேப்போ வச்சுட்டு நம்ம விரிச்சிக்கலாங்க. மேலே ஒரு பட்டர் பேப்பர் விட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக வேணால் ஓரளவுக்கு திக்காக இருக்கட்டும். இது அப்படியே எடுத்து இந்த டேக் பேனில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. டேக் பேன் இல்லாட்டியுமே நம்ம நார்மலாக ஒரு கிண்ணத்தில் கூட நம்ம வெதை இதை செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபோக் வச்சு நல்லா நம்ம குத்திடலாங்க. நம்ம வேக வைக்கப்போ பார்த்திங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு வராமல் இருக்கிறதுக்காக, பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இது போல் நம்ம ஃபோர்க்கால் இதை குத்திக்கிறோம். குத்திட்டு இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் மறுபடிக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. 5 நிமிஷம் பக்கம் ஆயிருக்குங்க. இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே மறுபடிக்கும் கொஞ்சம் பட்டர் பேப்பர் வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு கப் போல் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை, நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக கொண்டக்கடலை இல்லை ராஜ்மா காஞ்ச பட்டாணி எது வேணாலுமே சேர்த்துடலாம். இங்கே ப்ரீ ஹீட்டட் கடாய் வச்சுருக்கோங்க, ஒரு 5 நிமிஷமாக சூடேறிட்டு இருக்குங்க. இப்போ இதை நம்ம இதை ஸ்லோ ஃபயரில் ஒரு 15 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கடாய் சூடாக இருக்கும், ஸோ பார்த்து வச்சுக்கலாங்க. ஸ்லோவில் ஒரு 15 நிமிஷம் குக் ஆகட்டும். இதுக்கு நடுவில் தேவையான ஸ்டஃபிங்லாம் நம்ம பார்த்துடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்குங்க. பேன்லேருந்து கடாயிலேருந்து எடுத்துட்டேன் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக பேக் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை நம்ம வச்சிடலாம். ஸோ ஸ்டஃபிங் என்ன நம்ம பார்த்துடலாம் வாங்க. கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடுறாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 2 பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணி, கால் வெங்காயம், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு க்ரன்ச்சியாக நம்ம சாட்டே பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறது தான். நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ல நம்ம மறுபடியும் இதெல்லாம் சேர்த்து குக் பண்ண தான் போகிறோம். இதோட பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு பாலக்கீரை சேர்த்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. கீரை இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுமே இங்கே வேக வச்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு கால், ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக இதில் பெப்பர் அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, இதோட 1 டேபிள் ஸ்பூன் போதும் ஆரோக்கியனும். அவ்வளோதான், உங்களோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாங்க. க்ரீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துருக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அடிக்க வேண்டாம், ரொம்ப அடித்தோன்னா நம்ம டார்ட்டில் ஊற்றுறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துடும். ஸோ சும்மா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெஷ் க்ரீம். அடுத்து நம்ம எல்லாத்தையுமே இதில் செட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண பார்த்திங்கன்னா அந்த கீரையும் கானுமே அதை நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை கலவை க்ரீமை வந்து இதில் போர் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக இதுக்கு மேலே துருவன சீஸ் சேர்த்துக்கிறாங்க.
All set. இப்ப நம்ம வந்து இது மறுபடியும் இத பேக் பண்ண போறோம். ஸ்லோல 20 ல இருந்து 25 நிமிஷம் நம்ம பேக் பண்ணிக்க போறோம். அது முதல்ல போலயே நம்ம கடாய் வந்து 5 நிமிஷம் ப்ரீ ஹீட்டட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்லோல இருக்கட்டும். 20 minutes பக்கம் ஆயிருக்குங்க. பியூட்டிஃபுல்லா குக்க இருக்கு. இத நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான நம்மளோட கார்ன் அண்ட் ஸ்பினாச் கீஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். இது நல்லா ஆறுனதுமே நம்ம ஈஸியாகவே இது டீமோல்ட் பண்ணிடலாம். நம்ம போட்டிருந்த சீஸ் நல்லா சூப்பராக குக் ஆயிருக்கு. நம்ம அதை உள்ள ஊற்றின அந்த க்ரீம் முட்டை கலவையும் சூப்பராக குக் ஆயிருக்குங்க. அந்த க்ரஸ்ட் பாருங்கள், நம்ம கீழே பண்ணி அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோல்டன் கலர் நல்லா குக் ஆகி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற குக் வித் கோமாளி ரெசிபிஸ் இந்த வீடியோட எண்டில் கொடுக்க ரெஃபர் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரம்யாஸ் குக்கிங்.